என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம். iFlickz நேயர்களுக்கு வணக்கம், நான் ராஜு முருகன் பேசுகிறேன். என்னங்க சார் உங்க சட்டம். அது வந்துட்டு எல்லாமே நம்மளுடைய, நான் அதான் சொல்கிறேன், நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற விஷயங்கள் நம்ம அதோடைய தாக்கங்கள் எடுக்கிறது தானே. ஸோ அதனால் நமக்கு எது தாக்கம் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கோ அதை நம்ம எடுக்கிறோம். அப்புறம் குக்கூலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அது வந்து ரொம்ப, ஏன்னா உண்மையிலே எனக்கு சினிமா பெருசாக தெரியாது, நான் ரொம்ப அப்படியான இது இல்லை. ஸோ நம்முடைய லேர்னிங்லேருந்து ஒன்று ஒன்றா பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ அதில் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது கொஞ்சம் சினிமாட்டிக் ஆகிடுச்சு, இது கொஞ்சம் ஃபிலிமி ஆகிடுச்சு, சில விஷயங்கள் வந்து அது எல்லாமே உண்மை தான். லென்த்து விஷயம் ஒன்று இருந்தது, பட் ஆனால் அதில் கூட சில நியாயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் வந்து நிறையா விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாம் தாண்டி அதில் இருந்த ஒரு ட்ரூத்து, அதில் இருந்த ஒரு உண்மை, நான் அவங்களை அந்த மாற்று திறனாளிகளை வந்து போர்ட்ரேட் பண்ண விதம், அதிலெல்லாம் எனக்கு உண்மையிலேயே வந்து திருப்தி இருக்குது. அப்புறம் அதை கலையாக மாறின விதத்தில் எனக்கு நிறைய குறைகள் எனக்கு இருக்குது, அதில் நிறைய குறைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சரி, இந்த படத்தில் வந்து அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓரளவு சரி பண்ணியிருக்கேன். அதை தாண்டி இதுலேயும் அது நீங்கள் சொல்லும்போது நிறையா எனக்கு தோணலாம், அதை நம்ம அடுத்த இதில் சரி பண்ணுவோம். இப்படி இது ஒன்று ஒன்றா போயிட்டுருக்குறது தானே, லேர்னிங் தானே. என்னங்க சார் உங்க சட்டம். 15 வருஷமாக இயக்கப்பணிகள், பத்திரிகை, எழுத்து எல்லாத்துலேயுமே நான் நினைக்கக்கூடிய மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்திருக்கு. அதுதான் என்னுடைய எழுத்து, சினிமா எல்லாத்துலேயுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை ஓரளவு முழுமையாக சொல்லணும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பம் தான் இந்த ஜோக்கர். இந்த ஜோக்கருக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள் தான். அப்புறம் நான் பார்த்த ஒரு மனிதன், அப்புறம் அவனை சுற்றி நடந்த சம்பவங்கள், இது எல்லாம் ஒரு டைமில் சேர்ந்தது தான் ஜோக்கராக உருவாகிருக்கு. என்னங்க சார் உங்க சட்டம். இல்லை, அடிப்படையில் வந்துட்டு இந்த படம் எதை எந்த என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல, இன்னொன்று அது ஒரு படைப்பாளனுடைய வேலையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படைப்பு நம்ம நினைக்கிறோம், எழுதுகிறோம், எடுக்கிறோம், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கிறது அந்த படைப்பு தான் செய்யணும். அதை நம்மளே பேசுகிறதுங்கிறது அது அவ்வளோ இதுவாக இருக்க முடியாது, உண்மை அது தெரியவும் தெரியாது. ஸோ இந்த படம் வந்து முக்கியமாக எதை பேசுது அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று, இன்றைக்கி இருக்கிற காண்டெம்பரரி சொசைட்டி எல்லாத்தையும் காமெடியாக, எல்லாத்தையும் கிண்டலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாமே ஒரு காமெடியாக மாறிடுச்சு. இப்போது அரசியலுங்கிறது நம்முடைய வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அந்த அதிகாரம் தான் நமக்கான எல்லா விஷயத்தையுமே செய்யுது. ஆனால் அந்த அரசியலில் நடக்கக்கூடிய எல்லாமே காமெடியாக தானே இருக்குது. ஆக்சுவலாக சீரியஸான ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே காமெடியாக இருக்குது. ஸோ எதெல்லாம் சீரியஸாக இருக்கணுமோ அது எல்லாமே காமெடியாக இருக்குது, எதெல்லாம் காமெடியாக இருக்கணுமோ அதெல்லாமே சீரியஸாக இருக்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய முரணாக இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, இயற்கை வளங்களை யார் அதிகமாக சுரண்டுறாங்களோ அவங்க தான் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸோ கல்வியை யார் விற்கிறாங்களோ அவங்க தான் வந்து கல்வியை பற்றி பெரிய விஷயம் பேசுகிறாங்க. இதுதான் இன்றைக்கி இந்தியாவுடைய ஒரு நிலையாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு வறுமைங்கிறத பற்றி நமக்கு அதெல்லாமே ஒரு காலகட்டத்தில் 80s படங்களில் வந்து வேலை இல்லாமல் அலையிறது, இந்த வறுமை சாப்பாடு இல்லாதது அதெல்லாம் இருக்கும். பட் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு காமெடியாக மாறிடுச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, வறுமைங்கிறது இன்னும் தீவிரமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லார் கையிலேயும் செல்ஃபோன் வந்துருச்சு, ஆனால் டாய்லெட் வரல. இதுதான் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காண்டெம்பரரி வறுமையாக இருக்குது. உலகமயமாக்கலுக்கு பிறகு வறுமையோட முகம் மாறியிருக்கு, அது வேறு ஒரு தீவிரமான ஒரு தளத்துக்கு போயிருக்கு. ஸோ அது பற்றி பேசுகிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து நம்ம அதில் என்ன பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சாமானிய குடிமகனுடைய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஸோ இந்த அதிகாரத்தில் சாமானிய குடிமகனுடைய ஒரு குரல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக உண்மையாக பதிவு பண்ணுற ஒரு படமாக ஜோக்கர் இருக்குன்னு நம்புகிறேன். என்னங்க சார் உங்க சட்டம். பொதுவாகவே சமூகம் வந்து அறம் சார்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அது நடந்துருச்சுன்னா மற்ற எல்லாமே நடந்துடும். அறம் சார்ந்து அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மனம் வந்து இதை தப்பு
அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறது தானே அறம். ஸோ அதை வந்து ஒரு பரவலாக சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா அறம் சார்ந்த ரொம்ப ஒரு வேற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி சமூகம் போயிடுச்சு. இது இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து விளக்கி வைக்கிற குடிக்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப குடிக்கார மாப்பிளே அப்படின்னாலே ரொம்ப இன்றைக்கி வந்து குடிக்கிறதுங்கிறது ஒரு குவாலிட்டியாக கிட்டத்தட்ட மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதுதான் எல்லா தளத்துலேயுமே இன்றைக்கி சமூகத்தில் இருக்குது. ஸோ அதை வந்து அதை முதல்ல அறம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு எழுச்சியை வந்து மன அளவில் உருவாக்கினால் தான் அரசியல் எல்லாத்துலேயுமே உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப வெறும் நம்ம அரசியல் அரசியல்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், அரசியல்னாலே தேர்தல் அரசியல், கரைவேட்டி கட்டியிருக்கிறது, இந்த பதவியை பற்றி பேசுகிறது அப்படின்னு அதெல்லாம் அரசியலே அல்ல. அதெல்லாம் வந்து வியாபாரம், அது அரசியல் கிடையாது. அரசியல் என்பது ஜனங்களை பற்றி பேசுவது, இந்த மண்ணுக்கான பாதுகாப்பை அளிக்கிறது, அதுதான் வந்து அரசியல். அதை தான் பெரியார் முன்னெடுத்தார், அதுதான் அம்பேத்கர் முன்னெடுத்தார். அதான் ஸோ அதை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இந்த படம் ஓரளவு பேசுது. அப்புறம் இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு பெண்ணின் அன்பு இருக்குது, ஒரு ஒரு பெண்ணுடைய விருப்பம், அது ஒரு ஒரு இந்தியாவின் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் விருப்பம் பற்றியும் இந்த படம் பேசுது. ஸோ அதனால் அப்படி தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். இல்லை, இந்த தப்பு சரி அப்படிங்கிறதெல்லாம் மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். விஞ்ஞானம், இந்த சோசியல் மீடியாங்கிறது, வளர்ச்சிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு நான் உண்மையிலே நல்ல விஷயம். இது வந்து ஒரு டெமோக்ரஸியை இப்போ தான் நான் வந்து 100% இந்தியாவில் பார்க்குறேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்துட்டு தப்பு நடக்குது, அதை இப்படி எல்லாம், அதெல்லாம் மனுஷங்க அப்படி தானே, நீங்கள் வந்து எல்லாம் பெயிண்ட்டு தானே, கடைசியாக மனுஷன் மட்டும்தான் நிற்பான். ஸோ அதனால் அதெல்லாம் நடக்க தான் செய்யும். மற்றபடி இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இந்த படத்துக்காக அவரை வேற ஒரு கேரக்டருக்கு தான் பார்க்க போனேன். அப்போ பார்த்து அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி யோசிச்சேன். என்னென்னா, சோமுடைய சோமு வந்துட்டு பொதுவாக சோமு ஒரு ஒரு சினிமா, ஒரு டிப்பிக்கல் சினிமா மூடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதுதான் அவருடைய முக்கியமான ப்ளஸ்ஸு. அவர் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு கலைஞன், ஒரு மனிதன். ஸோ அதுதான் ரொம்ப, அதுதான் இதுவாக வெளிப்படுது, நடிப்பாக வெளிப்படுது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர். ஸோ அவரை முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு இடம் வந்து வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு டோராக வந்து இது இருக்குது. அதுக்கு இதுக்கு அப்புறம் அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் அடுத்தடுத்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகணும், இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டுகளுக்கு அது உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நவாஸ் ஹுசைன் சித்திக்கிலாம் இருக்கார் இல்லையா, அவரை சுற்றி கதைகள் அமைக்கப்படுறது, அவருக்காக ஒரு பாத்திரம் உருவாக்கப்படுவது, அதெல்லாம் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து சோமு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாதையை அமைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மு. ராமசாமி, அவர் மிக முக்கியமான நாடக ஆளுமை. இந்த படத்தில் பொன்னூஞ்சலுங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருக்கும் அவரும் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடிச்சிட்ருந்தவர். இதில் வந்து அவருடைய திறமை வந்து முழுமையாக வெளிப்பட்டிருக்கு ஓரளவு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஹியூமரான ஒரு படம் தான், ரொம்ப ஒரு நிறைய காமெடியோடு இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப இயல்பான நகைச்சுன்னா, சொசைட்டியில் நிறைய காமெடிகள் இருக்கு இல்லையா, அதை விட நம்ம வெளியில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி முழுக்க அப்படியான ஒரு படம் தான். அப்புறம் ஒரு அதான் ஒரு ஃபேமிலிகள், ஒரு ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நீங்கள் குக்கூவில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இசை அனுபவம் இருந்ததோ அது இதுலேயும் இருக்கும். இது வந்து ஷான் வந்து இன்னும் அடுத்த தளத்துலேயே இதுக்கான ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்காரு. ஷானுடைய ஒர்க்குங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அதேமாதிரி செலியன் சாருடைய விஷுவல்ஸுங்கிறதும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது எழுதுறது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு விருப்பம் சார்ந்த விஷயம். பட் அதை பணம் போட்டு எடுக்கிறதுக்கான உணர்வும், நமக்கு அவங்க கொடுத்த சுதந்திரமும் அப்படின்னு யோசிக்கும்போது முழுக்க முழுக்க ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ் அவங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த படத்தோட இந்த படம் எதையாவது உங்களுக்கு உருவாக்குனுச்சு, இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். அடுத்த படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம கமிட்மெண்ட்டும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் உடனே ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஜோக்கர் படம் சுதந்திர தினம் டைமில் வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த படம் பேசக்கூடிய விஷயத்தை அது இன்னும் இன்னும் கொஞ்சம் வலுவாக்கும்னு நான் நம்புகிறேன். ஜோக்கர் படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. நன்றி.